ஒரு குழந்தைனால ஒரு விஷயத்த படிக்க முடியல, ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியல அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இருக்கு அவங்க கிட்ட. ஸ்கிரீனிங்ல வந்து அர்ஜுனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. டிஹெச்இ த படிக்க தெரியாத பையன், நம்பர் ஸ்பெல்லிங்ஸ் பாத்தீங்கன்னா 100 வரைக்கும் வந்து அவனால எழுதவும் முடியும் சொல்லவும் முடியும். ரீடிங்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சோம். அப்படியே டாய்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவன் வந்து புக்ஸுக்கு அப்படியே மாறிட்டான். கம்பேரிட்டிவ்லி வந்து அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கும் பெரிய சேஞ்ச், ரொம்ப பெரிய சேஞ்ச். இந்த கிளாஸ்ல வந்து 1-on-1 அப்படிங்கிறங்காட்டி உட்கார்ந்து அந்த 45 minutes அவன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒருத்தங்க சொல்றத கேட்கணும், ஒருத்தங்க சொல்றத செய்யணும் அப்படிங்கிற அந்த டாலரன்ஸ் அவனுக்கு வந்திருக்கு. We thought this is affordable, நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க ஜாயின் பண்ணோம். ஹாய், என்னோட நேம் சாய், இவங்க என் ஒய்ஃப் சுபாஷினி. ஸோ நாங்கள் இவங்க வந்து ஆக்சுவலாக என்னங்களோட சன்னை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோட சன் நேம் அர்ஜுன் வாசுதேவ், அவன் வந்து ஆக்சுவலாக இப்போ சீனியர் கேஜி படிச்சுட்டு இருக்கான். ஸோ கரண்ட்லி நாங்கள் வந்து புனேயில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இனிஷியலாக அவனோட ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்போவே நாங்கள் வந்து வி ஐடென்டிஃபை தட் அவனுக்கு வந்து ஷீ இஸ் அ டிஃபரென்ஷியல் லேர்னர். ஸோ அவன் நான் வைல் வாஸ் கோயிங் டு கிளாஸ் நாங்கள் வந்து அவனுக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் ஸ்பீச் தெரப்பி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவன் வந்து சீனியர் கேஜிங்க ஜாயின் பண்ணுறப்ப ஆஃப்டர் கொரோனா நாங்கள் வந்து ரொம்ப அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் படிக்கிறதுக்கு. ஸோ படிக்கிறதா இருக்கட்டும் எழுதுறாகட்டும் எதுனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த டைமில் எங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பியும் ஸ்டாப் பண்ணிட்டோம். பிகாஸ் வி ஹாவ் டு, நாங்கள் புனே வந்ததுனால எங்களால் பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து எப்படி இவனுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி எஜுகேஷன் அகாடமிக் வைஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்ப வி கேம் டு நோ அபவுட் டீலர்னர்ஸ் த்ரூ யூடியூப். அது அப்படி தான் நாங்கள் வந்து டீலர்னர்ஸை வந்து வி கான்டாக்டட் தம். ஸோ டீலர்னர்ஸில் நாங்கள் வந்து அபிலேஷை தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணோம். என்டையர் ப்ராசஸுமே அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. ஸோ டீலர்னர்ஸ்னா என்ன, அதாவது அது அர்ஜுனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு மறுபடியும், ஏன்னா ஆல்ரெடி 2 இயர்ஸ் அவன் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போனான். ஸோ மறுபடியும் ஆன்லைன் அப்படிங்கும் போது இவன் வந்து பண்ணுவானா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட்டாகவே இருந்தது. பட் ஹி கேன் டூ இட், நம்ம வந்து ஒரு டெமோ கிளாஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஸோ அவர் அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணலன்னா நாங்கள் வந்து மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும் போது ரொம்பவுமே யோசிச்சிருப்போம். ஏன்னா 2 இயர்ஸ் நான் ஆன்லைன் கிளாஸ் அவன் கூடவே இருந்திருக்கேன், 40 மினிட்ஸ் அவன் கவனிக்க மாட்டான். நான் மறுபடியும், அதாவது அந்த கிளாஸ் முடிச்சோடனே நான் மறுபடியும் அவனுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் இதே ப்ராப்ளம் நான் இவங்கக்கிட்ட ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் வந்து நினச்சேன். பட் அப்படி இல்லை கிளாஸு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இன்ஷியல் ஸ்டேஜில் அவர் தான் கன்வின்ஸ் பண்ணார், அபிலேஷ் தான் எங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணார் இந்த கிளாஸ்க்குள்ளே வர்றதுக்கு, இதை ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே அவர் தான் வந்து கைட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்க்கு போகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஃபியூ க்வெஸ்சன்ஸ் இருந்தது, கிட்ஸ்க்கு வந்து நிறையாவே இருந்தது. ஸோ அந்த ஸ்க்ரீனிங்கில் வந்து அர்ஜுனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அவனுக்கு ஃபர்தர் கிளாஸஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தென் நாங்கள் வந்து டெமோ செஷன் அட்டன் பண்ண வச்சோம். ஸோ ஒரு ஃபைவ் செஷன்ஸ் நடந்தது. ஸோ அவனோட கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அட்டன் பண்ணோம். அர்ஜுன் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஒரு ஃபஸ்ட்டு 2 செஷன்ஸ்க்கு அப்புறமே 3rd செஷன்லேருந்தே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தோம். ஸோ ஒன்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தோன்னா நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம், ஓகே இதை வந்து மேற்கொண்டு கொண்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வி அபிலாஷ் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்ககிட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டோம். அவங்க சொன்னாங்க யூ வில் ஹாவ் அரவுண்ட் 900 செஷன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து
பிரெயின் ஜிம் செஷன்ஸ் அடிஷ்னல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆக்குபேஷன் தெரப்பி அண்ட் ஸ்பீச் தெரப்பி பண்ணதுனால நாங்கள் வந்து வி தாட் ஓகே இது வந்து கண்டினியூஸாக இவனுக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ் செஷன் இருக்கிறதுனால வி தாட் திஸ் இஸ் அஃபோர்டபுள் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஜாயின் பண்ணோம். அர்ஜுனோட டெமோ செஷன் பார்த்தீங்கன்னா கிருத்திகா மேம் எடுத்தாங்க. ஸோ எங்க அர்ஜுன் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆனான், அவங்க கிருத்திகா மேம் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆனா ஓகே நாங்கள் டெமோ செஷன் முடிச்சதுக்கப்புறம் வேற எஜுகேட்டர் வருவாங்கன்னு நினைச்சோம், பட் லக்கிலி எங்களுக்கு கிருத்திகா மேமே கிடைச்சாங்க. ஸோ அர்ஜுனுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அவங்க கூட நல்லாவே கனெக்ட் ஆனான். ஸோ எனக்கு அந்த கனெக்ட் இல்லைனா அவன் வந்து கண்டிப்பாக உட்கார மாட்டான், படிக்க மாட்டான். ஸோ அவன் ஈஸியாக கனெக்ட் ஆனங்காட்டி தான் அவங்க சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவன் கேட்டு ஃபாலோ பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் டி லேர்னர்ஸ் ஜாயின் பண்ணும்போது அவனால் ஒரு வேர்டை கூட படிக்க முடியாது. ஹி கேனாட் ஏபிள் டு ரீட் அ சிங்கிள் வேர்டு. அதாவது இப்போ இருக்க எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து ஃபோனிக் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ அவனுக்கு ஃபோனிக் சவுண்ட்ஸ் எல்லாம் தெரியும், பட் அதை வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரியாது. இப்போ அவன் எப்படி இருக்கானா, ஹி கேன் ஏபிள் டு ரீட் அ சென்டென்ஸ். இவன் இப்போ வந்து நல்லாவே, அதாவது கம்பேரிட்டிவ்லி வந்து அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பெரிய சேஞ்ச், ரொம்ப பெரிய சேஞ்ச். நல்லாவே படிக்கிறான், ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் படிப்பான். ஒரு சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போதான் அவன் சீனியர் கேஜியில் இருக்கான். ஸோ வந்து ஒரு சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியலனாலும் அந்த எழுத்து கூட்டி பிளண்ட் பண்ணி அவனால் ஒரு ஈவன் ஒரு ஸ்டோரியை கூட இப்ப வந்து அவனால படிக்க முடியும். ஈவன் அவனுக்கு வந்து மத்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து அவனால படிக்க முடியலனாலும் நான் மேக்ஸுக்கு நம்பர் ஸ்பெல்லிங் சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்ணிக்கிட்டான். அது எப்படின்னு எனக்கு புரியல, பட் 100 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது THE த படிக்க தெரியாத பையன், நம்பர் ஸ்பெல்லிங்ஸ் பாத்தீங்கன்னா 100 வரைக்கும் வந்து அவனால எழுதவும் முடியும் சொல்லவும் முடியும். அடிஷன் கான்செப்ட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் வந்து மென்டலாக கொடுத்தா கூட, அதாவது வித்தவுட் பென் பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அடிஷன் கொடுத்தீங்கன்னா, சிம்பிள் சம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹி கேன் ஏபிள் டு டூ இட். அப்போ அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து அடிஷன் கான்செப்ட் முடிச்சு சப்ராக்ஷன் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு சப்ராக்ஷன் வரல, சுத்தமாக அந்த கான்செப்டே புரியல அவனுக்கு. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அவனுக்கு வந்து புரியல. மறுபடியும் அடிஷனே தான் பண்ணிட்டு இருந்தான், 2 நம்பரை கொடுத்தா மறுபடியும் அடிஷனே தான் பண்ணுவான், சப்ராக்ஷன் வரல அவனுக்கு ஆக்சுவலாக. தென் அப்புறம் நான் கிருத்திகா மேம் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவனுக்கு சப்ராக்ஷன் கான்செப்டே புரிய மாட்டாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன் மேம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சப்ராக்ஷனை எவ்வளோ என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கோ அதை அத்தனை மெத்தடையும் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது பிக்சர் இல்லாமல், அதாவது ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி, நம்பர் லைன் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி என்னென்ன சப்ராக்ஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே சொல்லி கொடுத்தாங்க அவனுக்கு. ஸோ இப்போ வந்து அவனால சப்ராக்ஷன் பண்ண முடியுது. அடுத்தது நீங்க ஒரு 10-20 சம் கொடுத்தா கூட ஹி கேன் ஏபிள் டு டூ இட். அவனுக்கு அந்த பிளஸ் மைனஸ் அந்த சைன் தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இது பிளஸ்னா நம்ம ஆட் பண்ணணும், மைனஸ் இந்த சைன் போட்டிருந்தாங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறது அவனுக்கு மனசுல நிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது ரொம்பவுமே ட்ரை பண்ணி கடைசியில நவ் ஹி கேன் ஏபிள் டு டூ தட் சப்ராக்ஷன். ஸோ அதனால இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். அர்ஜுனோட பிஹேவியரில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஆன்லைன் கிளாஸில் இதே 45 மினிட்ஸ் தான், பட் உட்காந்துருப்பான், பட் ஆனால் கவனிக்கலாம் மாட்டான். இந்த கிளாஸில் வந்து 1-on-1 அப்படிங்கிறங்காட்டி உட்கார்ந்து அந்த 45 மினிட்ஸும் அவன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒருத்தங்க சொல்கிறத கேட்கணும், ஒருத்தங்க சொல்கிறத செய்யணும் அப்படிங்கிற அந்த டாலரன்ஸ் அவனுக்கு வந்திருக்கு. அது போக ரீடிங்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சான். இந்த டி லேர்னர்ஸ் கிளாஸ் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ரீட் அவுட் பண்ணணும், அவனுக்கு நிறைய வேர்டு வந்து ஃபெமிலியர் ஆச்சு. ஸோ அவனுக்கு தெரிஞ்ச வேர்டுங்கிறங்காட்டி அவனே இன்ட்ரெஸ்ட் காமிச்சு படிக்க ஆரம்பிச்சான். ஸ்டோரி புக்ஸ், குட்டி குட்டி ஸ்டோரி புக்ஸ் வந்து அவனே கேட்க ஆரம்பிச்சான், எனக்கு ஸ்டோரி புக்ஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு ஸ்டோரி புக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு அப்படியே டாய்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவன் வந்து புக்ஸுக்கு அப்படியே மாறிட்டான். முதல்லயும் புக்ஸ் வந்து வச்சிருப்பான், பட் அந்த பொம்மை பாக்குறது அதோட சரி. ஆனா இப்பதான் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், சிம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஏதாவது ஒரு வேர்டு தெரியலன்னா நம்ம கிட்ட வந்து இது என்ன ஒடசஸ் அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து நிறையவே சேஞ்சஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. அர்ஜுனோட பிஹேவியர் சேஞ்சஸ்க்கும் அர்ஜுனோட அகாடமிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் டீலர்னர்ஸ் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு டீலர்னர்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு 6 மந்த்ஸில் அர்ஜுன் வந்து ஒரு நார்மல் சைல்டா, அவன் வந்து எல்லாத்தோடையும் கம்ஃபர்ட் ஜோனா, ஏஜ் அப்ராப்ரியேட்டாக மாறுவான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்களோட அட்வைஸ் என்னன்னா,
இந்த மாதிரி டிஃபரென்ஷியல் லேர்னர்ஸை ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஒரு 2.5 வயசில் 3 வயசுலேயே ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. யூ கேன் ஈஸிலி ஜட்ஜ் இட். அவனை வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் ஒன்ஸ் ஓரளவுக்கு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணோன்னா இட் வில் பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க ஸ்கூல் லைஃப்பில் கோப்ப பண்ணுறதுக்கும். ஸோ தே வில் ஃபீல் லைக் செப்பரேட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து. ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தம். ஸோ இட் இஸ் பெட்டர் நீங்கள் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ரோப்ரியேட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸ்க்ரீன் டைமை எவ்வளோக்கெவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைங்கள் வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஷியலாக இது பண்ண மாட்டாங்க. ஸோ மோர் ஓவர் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட குழந்தைங்களோட நல்லா விளையாடுங்க, ஃபிசிக்கலாக அவங்கள விளையாட விடுங்க. நீங்கள் சேர்ந்து மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் வந்து மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்களோட அட்வைஸ். இப்போ ஒரு குழந்தைனால ஒரு விஷயத்த படிக்க முடியல, ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியல அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு தான் இந்த டீலர்னர்ஸ். ஸோ வந்து அவங்கள வந்து நாம் வந்து ஐயோ இப்படி பண்ண முடியலையே அவன் படிக்க மாட்டேன்றானே அப்படிங்கிறத ஃபீல் பண்றத விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களால எவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யாருனாலையும் படிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் எல்லாத்தினாலையும் படிக்க முடியும், எல்லாருனாலையும் ஷைன் பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் டீலர்ஸ்.